இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக லூக்கா 21:15 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர்த்து நிற்க கூடாத வார்த்தையையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உன் தேவைகளை அறிந்திருக்கிறதான தேவன், அவர் உங்களோடு இருப்பார். உங்களை எல்லா தீங்குக்கும், மனுஷனுடைய சதி சூழ்ச்சிகளுக்கும் நஷ்டங்களுக்கும் உலக்கி காக்கிற தேவன் அவர் உன்னோடு இருப்பார். இதோ உனக்கு விரோதமாய் எந்த சத்ரு எழும்பினாலும் அவன் உன்னை மீறி செல்லாதபடிக்கு உனக்கு வேண்டிய வார்த்தையையும் வாக்குத்தத்தையும் வேண்டிய ஞானத்தையும் தம்பு. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை மென்மேலும் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். மனிதர்களுடைய சூழ்ச்சிகளை கண்டு சோர்ந்து போகாதே, மனமுடைந்து போகாதே. தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் உறுதி கொள்கிறவனாயிரு. தேவன் தாமே உனக்கு வேண்டிய ஏற்ற வேளையின் சொற்களையும் வார்த்தையும் கொடுப்பார். நீ மனமுடைந்து போகும் போதெல்லாம் என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை ஆளுகை செய்து வேண்டிய வாக்கு தத்தங்களை தந்து உன்னை மன உறுதி கொண்டு முன்னேறி செல்லும்படி அது நடத்துகிறதா இருக்கும். அவரிடத்தில் இருந்துதான் உனக்கு வேண்டிய ஏற்ற சமயத்தின் செய்யும் செயலின் ஞானத்தையும் அவர் தருகிற தேவனாயிருக்கிறார். அனுபடியால் சோர்ந்து போகாதே, என் தேவன் உன்னோடு இருக்கிறார். மனம் தளர்ந்து போகாதே, என் தேவன் எந்த சூழ்நிலையிலும் இருந்து உன்னை தூக்கி வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரையே சார்ந்து கொள். அவரை அனுதினமும் எதை செய்தாலும் ஸ்தோத்திரத்தோடு கூட அவரை முன்வைத்து செயல்படுகிறவனாயிரு. என் தேவனாகிய கர்த்தர் தாமே தம்முடைய திவ்ய வல்லமையினாலே உன்னை வழி நடத்தி செல்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, அகலவற்றையும் செய்ய நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. பேதைகளை ஞானியாய் மாற்றுகிறதான தேவன் நீர் அல்லவோ? மனிதனுடைய தீய சொற்கள் அநேக நேரத்துல எங்கள் மனங்களை உடைந்து போகும்படி செய்யும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூய ஆவியினால் எங்களை தேற்றி வாக்கு தத்தத்தினால் எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து காரிய சித்தி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கும்படி வழி நடத்துகிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உலகத்தின் நெருக்கங்களும் சூழ்நிலையின் அவமானங்களும் பிள்ளைகளை ஒடுக்காதபடி எங்கள் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று எல்லாவற்றிலும் வேண்டிய ஞானத்தையும் தேவ ஈவையும் இரக்கங்களையும் தந்து அவர்கள் எதிலும் மன உடைந்து போகாதபடி அவர்களை மகிழ்ச்சி கொள்ளாய் நடத்துவீராக. இன்றைய தினமானது உடைய பிள்ளைகள் கையிடுகிற ஒவ்வொரு காரியங்களும் சிந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெயத்தையும் நன்மையையும் நல்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.